Hello students, today we discuss the solution for previous try yourselves questions based on how to determine the stability of tautomers and percentage of enol content. First question paarenga, the question la stable form of enol form, stable enol form find out pannanum. Idhula உங்களுக்கு பாசிபிள் ஈனால் ஃபார்ம் எல்லாத்தையும் எழுதிட்டு அதில் ஸ்டேபிள் ஒன்று நம்ம வந்து பார்க்கலாம். இது கொடுத்துருக்கிறது வந்து டை கீட்டோ ஃபார்ம், பீட்டா டை கீட்டோன்னு கொடுத்துருக்காங்க. டை கீட்டோ கார்போனைல் காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈனால் ஃபார்ம் வில் பி மோர் ஸ்டேபிள் தேன் கீட்டோ ஃபார்ம். ஓகே, ஏன் அப்படின்னா அதில் இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும், சிக்ஸ் மெம்பர் ரிங் ஃபார்மேஷன் நடந்திருக்கும். ஓகேயா, அதுலேயுமே உங்களுக்கு ஃபினைல் சப்ஸ்டிடியூட்டட் வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்கும். ஓகேயா, இப்போ இதனுடைய இது ஆல்ஃபா ஹைட்ரஜன், இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜன் உங்களுக்கு ஈனால் ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆகியிருக்கும் போது இங்கே சி டபுள் பாண்ட் சி வருது, ஹெச்சு, தென் சி. பாசிபிள் ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு எது ஸ்டேபிளோ நெக்ஸ்ட்டு நம்ம அதை சோர்ட் அவுட் பண்ணுவோம். ஓகேயா, இப்போ இதில் நெக்ஸ்ட்டு சி ஓஹெச் டபுள் பாண்ட் சி, இந்த ஹெச்சும் இப்போ வந்து ரெஸ் நம்ம ஈனலைசேஷனில் இன்வால்வ் ஆகிருக்கு. அப்போ ஓஹெச் ஓகேயா இந்த காம்பவுண்டு. நெக்ஸ்ட் இப்போ இதில் ஸ்டேபிள் ஃபார்மை பார்க்கணும். ஸ்டேபிள் ஃபார்ம் வந்து இதை விட இது வந்து எல்லாமே இது ரெண்டுமே மோர் ஸ்டேபிள், ஏன்னா டியூ டு ரிங் ஃபார்மேஷன் அண்ட் ஹைட்ரஜன் ஃபார்ம் பாண்டிங் ஃபார்மேஷன். ஓகேயா, இது ரெண்டுலையும் பார்த்தோன்னா நமக்கு இது வந்து வந்து ரெண்டு இதெல்லாம் காமனாக இருக்குது. இதை நம்ம கம்பேர் பண்ண தேவையில்லை, இந்த பாண்டு தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேயா, இதில் ஒரு சிசி டபுள் பாண்டும் ஒரு சி டபுள் டபுள் பாண்ட் ஆக்சிஜன் இருக்குது. அப்போ மூ விச் ஹேஸ் மோர் எனர்ஜி, மோர் பாண்ட் எனர்ஜி இருக்கிறதுனால இதை விட இந்த சி டபுள் பாண்ட் சி டபுள் பாண்ட் சியை விட இது மோர் ஸ்டேபிளாக இருக்கும். அதை விட இன்னொன்று இது க்யூமுலேட்டட் டபுள் பாண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் பாயிண்ட், க்யூமுலேட்டட் டபுள் பாண்ட் இருக்கும்போது லெஸ் ஸ்டேபிளாக இருக்கும். இதுக்கு நம்பர் கொடுத்தோம்னா ஒன் அண்ட் டூ கொடுத்தோம்னா ஒன் வில் பி மோர் ஸ்டேபிள் ஈனால் ஃபார்ம் தேன் செகண்ட் ஒன், தென் இந்த காம்பவுண்ட் கீட்டோ ஃபார்ம். கீட்டோ ஃபார்ம் தான் லீஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும், ஏன்னா அதில் ஹைட்ரஜன் பாண்டிங்கோ ரிங் ஃபார்மேஷனோ கிடையாது. ஓகேயா, நெக்ஸ்ட்டு பி கொஸ்டின் பி எடுங்க. இதில் பாசிபிள் ஈனால் ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் போடலாம். ஃபஸ்ட்டு இந்த கார்பன், இந்த ஹைட்ரஜன் வந்து இங்கே ஈனலைசேஷனில் ஓஹெச் கொடுக்குது, டபுள் பாண்ட் சிஹெச்சு, தென் சி டபுள் பாண்ட் ஆக்சிஜன் சிஹெச் த்ரீ. ஓகேயா, நெக்ஸ்ட்டு ஈனால் வந்து ஓஹெச் டபுள் பாண்ட் சி, இந்த ஹெச்சும் ஈனலைசேஷனில் இன்வால்வ் ஆயிருக்கு, சி ஓஹெச். ஓகே, இங்கே பாண்ட் டபுள் பாண்ட் ஆகும், சிஹெச் த்ரீ. ஓகேயா, நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஒரு இப்போ இதை விட்டுட்டு இந்த ஹெச்சை விட்டுட்டு இந்த ஹெச்சை ஈனலைசேஷனில் இன்வால்வ் பண்ணுவோம். சி ஓஹெச் டபுள் பாண்ட் சிஹெச் சி டபுள் பாண்ட் வந்து சிங்கிள் பாண்ட் ஓஹெச் டபுள் பாண்ட் சிஹெச் டூ. ஓகேயா, அதே மாதிரி இப்போ இதை விட்டுட்டு வந்து இதையும் இதையும் பண்ணலாம். ஓகேயா, இங்கே இந்த பாருங்கள் சி டபுள் பாண்ட் ஆக்சிஜன், இங்கே சிங்கிள் பாண்ட் சி, இந்த ஹெச் வந்து இங்கே ஈனலைசேஷனில் இன்வால்வ் ஆகிருக்கு, ஓஹெச் சிஹெச் த்ரீ. ஓகேயா, அதே மாதிரி இந்த ஈனால் காம்பவுண்டையும் போட்டுக்கலாம், சி டபுள் பாண்ட் ஆக்சிஜன் சிஹெச்சு சி ஓஹெச். இதில் இது டபுள் பாண்ட் ரெண்டு வந்துருச்சு, இது ரெண்டும் இங்கே வந்துருச்சு, இது இங்கே வந்துருச்சு. ஓகே, அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஆர்டர் வந்து ஈனால் கண்டென்ட் ஆர்டர் வந்து பார்க்கலாம். நம்பர் கொடுத்துக்கோங்க, ஒன் டூ த்ரீ ஃபோர். கீட்டோ ஃபார்ம் வந்து லீஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும். இது எல்லாத்துலேயுமே ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குது, அதை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. இப்போ இதில் வந்து இந்த கான்ஜுகேஷனை வச்சே நம்ம வந்து இதில் ஸ்டேபிலிட்டி ஸ்டேபிள் ஆர்டரை பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த சி டபுள் பாண்ட் சி அண்ட் சி டபுள் பாண்ட் ஆக்சிஜன், இந்த பாண்டு ரெண்டுமே இருக்கிற காம்பவுண்டையும் சி டபுள் பாண்ட் சி சி டபுள் பாண்ட் சி ரெண்டு சி டபுள் பாண்ட் சி இருக்கிறதையும் தனியாக பிரிச்சுக்கலாம். ஓகேயா, ஏன்னா இது வந்து மோர் எனர்ஜி
then bond energy will be more than these compounds. அப்போ இது வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்கும். ஓகேயா? இப்போ இதில் வந்து ஒன்றில் வந்து காம்பவுண்ட் ஒன்றில் இந்த ரெண்டு பாண்டுமே இருக்குது, காம்பவுண்ட் டூவில் இந்த ரெண்டு பாண்டு தான் இருக்குது. ஓகேயா? காம்பவுண்ட் த்ரீயில் த்ரீலேயும் இந்த சி டபுள் பாண்ட் சி தான் இருக்குது. இதில் காம்பவுண்ட் ஃபோரில் இது ரெண்டுமே இருக்குது. அப்போ இது ரெண்டும் தான் ஒன் அண்ட் ஃபோர் வில் பி மோர் ஸ்டேபிள் தேன் டூ அண்ட் த்ரீ. இப்போ இதில் ஒன் அண்ட் ஃபோரில் பார்க்கணும் எது ஸ்டேபிள்னு. ஒன் அண்ட் ஃபோரில் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்ஜுகேஷன் இருக்குது. ஓகே, இதை வந்து இங்கே பாருங்கள், இந்த பாண்டு இங்கே போகும், இந்த பாண்டு இங்கே போகும், இந்த பாண்டு எக்ஸ்டெண்டட் கான்ஜுகேஷன் ரெசனன்ஸ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இது இங்கே போகுது, இது இங்கே போகுது. ஓகேயா? தென் இது வந்து கிராஸ் கான்ஜுகேஷன் இருக்குது. கிராஸ் கான்ஜுகேஷன் வந்து லெஸ் ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ இது வந்து எக்ஸ்டெண்டட் கான்ஜுகேஷன், ஸ்ட்ரைட் கான்ஜுகேஷன் தான் மோர் ஸ்டேபிளாக இருக்கும் தென் கிராஸ் கான்ஜுகேஷன். ஓகேயா? தென் செகண்ட் ஒன் பாருங்கள், இதில் வந்து க்யூமிலேட்டட் டபுள் பாண்ட் இருக்குது. இது வந்து இதில் ரெசனன்ஸ் இருக்குது ஒன்று. ஓகேயா? இப்படி ரெசனன்ஸ், எக்ஸ்டெண்டட் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால இதுதான் மோஸ்ட் ஸ்டேபிள். இது க்யூமிலேட்டட் டபுள் பாண்ட், அதாவது கான்சிக்யூட்டிவ் டபுள் பாண்ட் இருக்கிறதுனால அது லீஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும். தென் டூ, தென் கீட்டோஃபார். ஓகேயா? இதுதான் உங்களுக்கு ஆர்டர் ஆஃப் ஈனால் கண்டென்ட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இன் பிச் ஈனால் கண்டென்ட் இஸ் மோர் தேன் கீட்டோஃபார்ம். இப்போ இந்த காம்பவுண்டை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். அப்போ தான் நம்ம உங்களுக்கு நான் ஆரோ மார்க் வச்சு காமிக்கலாம் எப்படி அந்த ஈக்விலிப்ரியம் ரெப்ரசன்டேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன். ஓகேயா? இப்போ இதில் இதுக்கு இது வந்து ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஈனுலைசேஷனில் இன்வால்வ் ஆகும் பொழுது இங்கே பாண்ட் ஆகும், இங்கே ஓஹெச் ஆகும். ஓகேயா? இப்போ இதில் வந்து இந்த போர்ஷன் வந்து இது ரெண்டு காமனில் இருக்குது, அதை வந்து கன்சிடர் பண்ண வேணாம். இதை மட்டும் பாருங்கள், அரோமேட்டிக்காக நான் அரோமேட்டிக்கானு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பை பாண்ட் இங்கே இருக்கிறது மாதிரியும் மீனிங் அது காமன் தான். ஓகேயா? இப்போ இது கம்ப்ளீட் கான்ஜுகேஷன் இருக்குது இந்த சைக்ளிக் ஸ்ட்ரக்சரில். ஆனால் ஈவன் நம்பர் ஆஃப் பை பாண்ட் இந்த பை பை பாண்ட் இருக்குது. ஈவன் நம்பர் ஆஃப் பை பாண்ட்ஸ். ஓகேயா? ஈவன் நம்பர் ஆஃப் பை பாண்ட்ஸ் இருக்கிறதுனால இது வந்து ஆன்டி அரோமேட்டிக். ஓகேயா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போலரைஸ்டு பாண்டு, இது போலரைஸ்டு பாண்டு, இது சி இந்த மோர் எட்ரோ நெகட்டிவ் ஆட்டம். இது வந்து இங்கே ப்ளஸ் சார்ஜ் வரும், சார்ஜ் செப்பரேஷன் நடந்திருக்கும். அப்போ இதில் வந்து உங்களுக்கு ஒரு பார்ஷியல் கான்ஜுகேஷன் இருக்குது, டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் சார்ஜ் இருக்குது. ஓகேயா? அது இங்கே வந்து இது வந்து கம்ப்ளீட் கான்ஜுகேஷன் இல்லாதனால இது நான் அரோமேட்டிக் இந்த போர்ஷன். ஓகேயா? நான் அரோமேட்டிக். அப்போ நமக்கு தெரியும் நான் அரோமேட்டிக் வில் பி மோர் ஸ்டேபிள் தேன் ஆன்டி அரோமேட்டிக். அப்போ ஆரோமார்க் வந்து நான் அரோமேட்டிக் தான் நம்ம வந்து அதிகமாக போடணும், இது வந்து கம்மியாக போடணும். ஓகேயா? நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் பி பாருங்கள், இதில் இது ஆல்ஃபா, இந்த கார்பனுக்கு கார்பன் சி டபுள் பாண்ட் ஆக்சிஜனுக்கு இது ஆல்ஃபா ஹைட்ரஜன், இது ஆல்ஃபா ஹைட்ரஜன், இது ஆல்ஃபா ஹைட்ரஜன். அப்போ நமக்கு இதில் காம்பவுண்ட் வந்து ட்ரை ஹைட்ராக்சி பென்சின் கிடைக்கும். ஓகே, இந்த நேம் தேவையில்லை, ஈனால் ஃபார்ம் வந்து ட்ரை ஈனால் கிடைச்சிருக்கும். ஓகேயா? புரிஞ்சுதான் உங்களுக்கு இது? அதாவது இங்கே இது ஹைச்சு போவோம், இந்த பாண்ட் இங்கே வரும், அது மாதிரி தான் எல்லாமே நடந்திருக்கும். இதுவே வந்து உங்களுக்கு ஒன்று மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஒரு ஈனால் மட்டும் ஃபார்ம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஓஹெச்சு, இங்கே டபுள் பாண்ட் ஆக்சிஜன், இங்கே டபுள் பாண்ட் ஆக்சிஜன் இருக்குது. இது வந்து நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட், ஏன்னா கம்ப்ளீட் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்காது. இது பாஷன் சார்ஜ் டெவலப் ஆகியிருந்தாலும் இது ப்ளஸ்ஸு மைனஸ். ஓகே, போலரைஸ்டு பாண்டுனால இது மைனஸ். இது இப்படி டெவலப் ஆகியிருந்தாலும் இங்கே வந்து கம்ப்ளீட் கான்ஜுகேஷன் கிடையாது இந்த ரிங்கில். அப்போ இது வந்து நான் அரோமேட்டிக், நான் அரோமேட்டிக். அப்போ லீஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும். இப்போ இது ரெண்டுலையும் கம்பேர் பண்ணும் பொழுது இதுதான் வந்து இதோடைய ஸ்டேபிள் ஈனால் ஃபார்ம். ஓகேயா? இது அரோமேட்டிக் காம்பவுண்ட், அப்போ ஸ்டேபிள் ஈனால் ஃபார்ம். இப்படி இப்படி தான் நோட் பண்ணணும். ஓகேயா? நெக்ஸ்ட்டு வந்து சி காம்பவுண்ட் சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் இது ரெண்டு ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ இதுலேருந்து எடுத்துட்டோன்னா இங்கே ஓஹெச் இருக்குது. ஓகேயா? பாண்ட் இருக்குது. அப்போ இதில் பாருங்கள் உங்களுக்கு
கம்ப்ளீட் கான்ஜுகேஷன் கிடையாது, கம்ப்ளீட் கான்ஜுகேஷன் கிடையாது. அப்போ இது வந்து நான் அரோமேட்டிக். ஓகேயா? இதுலேயுமே உங்களுக்கு இது ப்ளஸ்ஸு, ப்ளஸ் சார்ஜு, இது மைனஸ். ஓகேயா? ப்ளஸ்ஸு மைனஸாக பிரியும். அப்போ இதில் வந்து உங்களுக்கு இது நான் அரோமேட்டிக், இதுவுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டு கான்ஜுகேஷன் கிடையாது, இதுவுமே நான் அரோமேட்டிக் தான், அரோமேட்டிக் தான். அப்போ இது ரெண்டுலையும் நம்ம வந்து ஸ்டெபிலிட்டி ஆர்டர் பார்த்தோன்னா, இதில் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது, இது பார்ஷியல் ரெசனன்ஸில் இருக்குது. ஓகேயா? இதில் ரெசனன்ஸ் கிடையாது. அப்போ இது தான் மோர் ஸ்டேபிள். ஈனால் ஃபார்ம் தான் மோர் ஸ்டேபிள். நம்ம வந்து மோனோகார்போனைல் காம்பவுண்டில் வந்து கீட்டோ ஃபார்ம் தான் மோர் ஸ்டேபிள்னு பார்த்துருக்கோம், ஆனால் இது வந்து எக்ஸெப்ஷன் இது. ஓகேயா? நெக்ஸ்ட்டு இந்த காம்பவுண்ட் பாருங்கள். டபுள் பாண்ட் ஆக்சிஜன், இதுக்கு ஈனால் போட்டோன்னா ஓஹெச் வருது. ஓகேயா? இது வந்து கம்ப்ளீட் கான்ஜுகேஷன் கிடையாது, நான் அரோமேட்டிக். இது கம்ப்ளீட் கான்ஜுகேஷன் இருக்குது, இது ஆன்டி, இது ஈவன் நம்பர் ஆஃப் பை பாண்ட் இருக்கிறதுனால ஆன்டி அரோமேட்டிக். ஓகேயா? அப்போ இதில் வந்து நான் அரோமேட்டிக் வில் பி மோர் ஸ்டேபிள் தேன் ஆன்டி அரோமேட்டிக். அப்போ கீட்டோ ஃபார்ம் தான் மோர் ஸ்டேபிளாக இருக்கும். ஓகேயா? நெக்ஸ்ட்டு இந்த காம்பவுண்ட் எடுத்துங்க. காம்பவுண்ட் இ வந்து ஃபினைல் குரூப் இருக்குது, ஃபினைல் சி ஹெச் பிஹெச் இருக்குது. ஓகேயா? இதோட ஈனால் ஃபார்ம் எழுதுனீங்கன்னா பிஹெச் ஃபினைல் சப்ஸ்டிடியூட்டட், இங்கே சி டபுள் பாண்ட் சி ஓஹெச் ஈனால், இப்படி ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேயா? இதனுடைய ஸ்டெபிலிட்டி ஆர்டர் பார்க்கணும், கண்டென்ட் பார்க்கணும், ஈனால் கண்டென்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்போ இதில் பாருங்கள், ஃபினைல் இது ரெண்டுலேயுமே இது காமனாக இருக்குது. இது எந்த அளவுக்கு இதனுடைய கேரக்டர் இதில் இன்வால்வமோ அதே மாதிரி தான் இதில் சேமாக தான் இருக்கும். இப்போ இதில் பாருங்கள், இந்த கார்பனுடைய ஹைப்ரிடைசேஷன் பாருங்கள். இந்த நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் 1, 2, 3. அப்போ த்ரீனா இது எஸ்பி டூ ஹைப்ரிடைஸ்டு கார்பன். அப்போ எஸ்பி டூ ஹைப்ரிடைஸ் கார்பன்னா பிளேனார் இன் ஸ்ட்ரக்சர். இதோடைய பாண்ட் ஆங்கிள் வந்து எப்படி இருக்கும், 109 டிகிரி, 120 டிகிரி. ஓகே, சாரி, 120 டிகிரியில் இருக்கும். ஓகேயா? இதனுடைய பாண்ட் ஆங்கிள் இது வந்து என்ன இது வந்து 4 சிக்மா பாண்ட் இருக்குது. ஓகேயா? 4 சிக்மா பாண்ட்னா ஹைப்ரிடைசேஷன் எஸ்பி த்ரீ ஹைப்ரிடைசேஷனில் இருக்கும். அப்போ இதோடைய பாண்ட் ஆங்கிள் வந்து 109 டிகிரி. ஓகேயா? இப்போ 109 டிகிரியில் இந்த பல்கி குரூப் இருக்கிறதுனால இந்த இது ஸ்டெரி ஹிண்ட்ரன்ஸ்னால இதனுடைய ஸ்டெபிலிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். நார்மலாக நம்ம வந்து இது வந்து எக்ஸெப்ஷனல், இது எக்ஸெப்ஷனல். இது அதாவது நார்மலாக வந்து மோனோகார்போனைல் காம்பவுண்டில் இந்த கீட்டோ ஃபார்ம் வில் பி மோர் ஸ்டேபிள் தேன் ஈனால் ஃபார்ம். ஆனால் இந்த காம்பவுண்டில் பல்கி குரூப் இருக்கிறதுனாலையும் இது பாண்ட் ஆங்கிள் இது ஸ்டெரி ஹிண்ட்ரன்ஸ்னால இதில் ஸ்டெபிலிட்டி வந்து கம்மியாக இருக்கும் தேன் ஈனால் ஃபார்ம். இதில் வந்து இது பிளேனார் ஸ்ட்ரக்சருங்கிறதுனால இது மோர் ஸ்டேபிள் தேன் திஸ் கீட்டோ ஃபார்ம். ஓகேயா? அப்போ ஆரோ மார்க் இப்படி நோட் பண்ணணும். ஓகே, புரிஞ்சுதா உங்களுக்கு? பல்கி குரூப்பு, ஸ்டெரி ஹிண்ட்ரன்ஸ், இதுதான் இதனுடைய ரீசன். ஓகே, நெக்ஸ்ட்டு எஃப் இந்த காம்பவுண்ட் பாருங்கள். இப்போ இது ஆல்ஃபா ஹைட்ரஜன், இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜன். அப்போ நமக்கு இது வந்து ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்டை கொடுக்கும். ஓகேயா? அரோமேட்டிக் காம்பவுண்ட்ங்கிறதுனால இது மோர் ஸ்டேபிள் தேன் திஸ் காம்பவுண்ட், கீட்டோ ஃபார்ம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஜி கொஸ்டின் பார்க்கலாம், காம்பவுண்ட் ஜி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ காம்பவுண்ட் ஜி பார்க்கலாம். ஓகேயா? இதுக்கு ஸ்டேபிள் ஈனால் ஃபார்ம் எதுன்னு பார்க்குறோம். ஓகேயா? இப்போ இதில் நம்ம வந்து இதில் கார்ப ஆனையான் ஃபார்ம் ஆகும்ல இன்டர்மீடியேட். இப்போ இந்த கார்ப ஆனையான் வந்து இதுக்கு வந்து இதுவும் ஆல்ஃபா ஹைட்ரஜன் தான், இதுவும் ஆல்ஃபா ஹைட்ரஜன் தான், இதுவும் ஆல்ஃபா ஹைட்ரஜன் தான். இப்போ இதில் நமக்கு இங்கே கார்ப ஆனை இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜன் ரிலீஸ் ஆகி நம்ம இது வந்துருந்துச்சு அப்படின்னாலோ, இல்லை இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜனுக்கு ரிமூவ் ஆகி கார்பனையான் ஃபார்ம் ஆகிருந்துச்சுன்னா இதில் வந்து போத் சைடு ரெசனன்ஸ் இன்வால்வ் ஆகும். இந்த கார்பனையான் இருக்கிற சார்ஜ் வந்து போத் சைடு ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகும்.
ஓகே அப்போ ஸ்டெபிலிட்டி விலேருந்து இன்க்ரீஸ் ஆகும். இதில் ஒன் சைடு மட்டும்தான் ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகும். அப்போ இது இதை விட இந்த ஈனால் ஃபார்மை விட இங்கே இந்த ஈனலைசேஷன் நடந்து வர்ற ஈனால் ஃபார்மை விட இது வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ இது இதோட ஸ்டேபிள் ஈனால் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா டபுள் பாண்ட் ஆக்சிஜன் ஓஹெச் ஓகேயா. இதுதான் வந்து இதோடைய ஸ்டேபிள் ஈனால் ஃபார்ம். நெக்ஸ்ட் வந்து அரேஞ்ச் இன் ஆர்டர் ஆஃப் ஈனால் கண்டென்ட். இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ இது மோனோ கார்போனைல் காம்பவுண்ட், இதுவும் மோனோ தான். இதானே ஃபினைல் குரூப் இருக்குது. ஃபினைல் குரூப்பை வந்து இதை வந்து இதோடைய ரெசனன்ஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும் ஓகேயா. அப்போ இது வந்து ஏ வந்து பிஏ விட லெஸ் ஸ்டேபிளாக இருக்கும். இது ரெண்டு இது பார்த்தோன்னா இதில் ஈனால் ஃபார்ம் ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயுமே ஈனால் ஃபார்ம் கொண்டு வாங்க. இதில் வந்து அரோமேட்டிக் ஈனால் வரும். அப்போ இதுதான் மோர் ஸ்டேபிளாக இருக்கும். தென் டை கார்போனைல் காம்பவுண்டில் ஈனால் தான் மோர் ஸ்டேபிள். அடுத்தது தான் இது ரெண்டுலையும் பார்க்கணும். உங்களுக்கு நான் வந்து ஈனாலுக்கு கன்வெர்ட் பண்ணிகிட்டே உங்களுக்கு காமிக்கிறேன். ஓஹெச் சிஹெச் த்ரீ, தென் எஸ் இந்த ஃபினைல் குரூப் சி ஓஹெச் டபுள் ஒன் சிஹெச் சிஹெச் த்ரீ, தென் இங்கே அதில் வந்து சிஹெச் த்ரீ சி ஓஹெச் டபுள் ஒன் சிஹெச் சி ஓஹெச் சிஹெச் த்ரீ, தென் இதில் ஃபீனால் வந்திருக்கும் ஓகேயா. அப்போ ஃபீனால் தான் மோர் ஸ்டேபிள், அரோமேட்டிக்ங்கிறதுனால மோர் ஸ்டேபிள். டி வந்து மோர் ஸ்டேபிள் ஓகேயா. இந்த இருக்குது டி வந்து மோர் ஸ்டேபிள். தென் வந்து டைகீட்டோனில் வந்து டைகீட்டோனில் ஈனால் ஃபார்ம் வில் பி மோர் ஸ்டேபிள். அப்போ சி வந்து அடுத்தது. நெக்ஸ்ட்டு இது ரெண்டுலையும் கம்பேர் பண்ணணும். இதில் பார்க்கும் பொழுது இதில் வந்து இது ஆல்ஃபா கார்பன், இந்த அல்கீனில் ஆல்ஃபா கார்பன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஆல்ஃபா கார்பன் ஓகேயா, ஆல்ஃபா கார்பன். அதோடய இதில் வந்து ஃபினைல் சப்ஸ்டிடியூட்டாக இருக்குது. ஃபினைல் சப்ஸ்டிடியூட் இருக்கிறதுனால இதில் எக்ஸ்டெண்டட் ரெசனன்ஸ் இருக்கும். அதாவது எக்ஸ்டெண்டட் ரெசனன்ஸ் இருக்கிறதுனால இது தான் மோர் ஸ்டேபிளாக இருக்கும். பி தென் ஏ ஓகேயா. இதுதான் இது வந்து ஸ்டெபிலிட்டி ஆர்டர். நெக்ஸ்ட்டு செகண்ட் க்வெஸ்டின் பாருங்கள். இதில் இது கீட்டோ ஃபார்மில் இருக்குது, இது ஈனால் ஃபார்மில். இது அல்கீன் குரூப்பும் இருக்குது, கீட்டோ ஃபார்ம் இருக்குது. சரி அப்போ ஈனாலாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு சிஹெச் டூ டபுள் பான் சி ஓஹெச் சிஹெச் த்ரீ, தென் பிக்கு வந்து சிஹெச் டூ டபுள் பான் சிஹெச் சி ஓஹெச் டபுள் பான் சிஹெச் டூ, தென் இதில் சி ஓஹெச் டபுள் பான் சிஹெச் டூ ஓகேயா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஃபினைல் குரூப் இருக்குது, எக்ஸ்டெண்டட் ரெசனன்ஸ் இருக்குது. அப்போ இதுதான் மோர் ஸ்டேபிள், சி வில் பி மோர் ஸ்டேபிள். தென் இது ரெண்டுலையும் பார்த்தீங்கன்னா இதில் கான்ஜுகேஷன் இருக்குது, டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் இருக்குது. அப்போ பி மோர் ஸ்டேபிள் தென் ஏ ஓகேயா. இதுதான் உங்களுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் க்வெஸ்டின் பாருங்கள். தேர்ட் க்வெஸ்டினில் இங்கே ஈனால் ஃபார்ம் எழுதலாம். இப்போ ஓஹெச் சிங்கிள் பாண்ட் போடுவீங்க இந்த காம்பவுண்டுக்கு. நெக்ஸ்ட் இதில் ஆக்சிஜன் இங்கே இருக்குது, இங்கே ஓஹெச் ஆகிருக்கும். தென் இந்த காம்பவுண்ட் பாருங்கள், இங்கே இதில் வந்து சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ இருக்கும். அப்போ இங்கே ஓஹெச் டபுள் பாண்ட் ஆகிருக்கும் இங்கே ஓகேயா. நெக்ஸ்ட்டு இந்த காம்பவுண்டில் கீட்டோ ஃபார்மில் இங்கே ஒரு ஓஹெச் ஆகிருக்கும் ஓகேயா. இப்போ இதில் வந்து நீங்கள் பாருங்கள், இந்த இதில் இது அரோமேட்டிக் காம்பவுண்ட், இது லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான், லோக்கலைஸ்டு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். இது வந்து அரோமேட்டிக் காம்பவுண்ட், வில் பி மோர் ஸ்டேபிளாக இருக்கும். இதுக்கு நம்பர் வந்து ஏ பி சி டின்னு போட்டுக்கோங்க. டி தான் மோர் ஸ்டேபிளாக இருக்கும். அடுத்தது இதில் பார்க்குறோம். இதில் பார்க்கும் பொழுது எல்லாமே நான் அரோமேட்டிக் தான். இது வந்து இது ரெண்டுலையும் பார்க்கணும், நான் அரோமேட்டிக் மோர் ஸ்டேபிள் ஓகேயா. அப்போ இது ரெண்டுலையும் பார்க்கும் பொழுது இதில் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, பார்ஷியல் ரெசனன்ஸ் இருக்குது இதில் ஓகே. பார்ஷியல் ரெசனன்ஸ் இருக்கிறதுனால இதுதான் மோர் ஸ்டேபிள்
ஓகேயா? அப்போ பி நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இது ரெண்டுலையும் பார்க்கணும். இது ரெண்டுலையும் பார்க்கும் பொழுது இதில் ஆல்ஃபா கார்பன், இது ஈனு இது ஈன், ஓகேயா? இதில் இது ஆல்ஃபா ஹைட்ரஜன் கார்பன், ஆல்ஃபா கார்பன், இங்கே ரெண்டு ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது, இதில் ரெண்டு ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது, இதில் பாருங்கள் இதில் த்ரீ ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது, ஓகேயா? மோர் த நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன் மோர் ஸ்டேபிள். அப்போ ஏ தான் மோர் ஸ்டேபிள் தேன் சி, ஓகேயா? நெக்ஸ்ட்டு அதோடைய சைக்ளிக் காம்பவுண்ட் வந்து மோர் ஸ்டேபிள் தேன் ஸ்ட்ரைட் செயின் காம்பவுண்ட். நெக்ஸ்ட்டு இந்த ஃபோர்த்து கொஸ்டினை பாருங்கள். இதில் ஆர்டர் நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன், அந்த ஆர்டரை பார்த்து எழுதுங்க. இது டை எஸ்டர் இருக்குது, டை எஸ்டர் தனி வீடியோ பண்ணியிருக்கேன். எஸ்டர் வந்து ஏன் வந்து டாட்டோமரிசம் கொடுக்குறதில்ல, ஏன் ட்ரேசஸ் அமௌண்ட் ஆஃப் ஈனால்ஸ் கொடுக்குதுங்கிறது ரீசன் சொல்லியிருக்கேன். அதுலேயும் உங்களுக்கு டை எஸ்டர் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஜீரோ தான், உங்களுக்கு ஈனால் கண்டென்ட் அதில் இருக்காது, ஓகேயா? அப்போ இதான் லீஸ்ட் கொடுக்கணும். இது ஒரு மோனோ எஸ்டர் இருக்குது, அப்போ இது வந்து இதுக்கு அடுத்து முன்னாடி வரணும், ஓகே? நெக்ஸ்ட்டு இங்கே இதில் வந்து ரெண்டு ஃபினைல் குரூப் சப்ஸ்டிடியூட் ஆயிருக்கு. அப்போ இதனுடைய ரெசனன்ஸ் இது ஸ்டெபிலிட்டி மோராக இருக்கும் தேன் திஸ் காம்பவுண்ட், ஓகேயா? நான் உங்களுக்கு அந்த ஆர்டர் கொடுத்துருக்கேன்னா அதை வச்சு அரேஞ்ச் பண்ணுங்கள். அதாவது பீட்டா டைக்யூட்டோன் வித் ஃபினைல் சப்ஸ்டிடியூட் குரூப் வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ இதில் ரெண்டு சப்ஸ் ஃபினைல் இருக்கிறதுனால அதுதான் அதிகமாக இருக்கும். நம்பர் கொடுங்க, ஏ பி சி டி இ. அப்போ இ வில் பி மோர் ஸ்டேபிள் தேன் டி, ஏன்னா இதில் ஒரு ஃபினைல் குரூப் இருக்குது, ஓகேயா? நெக்ஸ்ட்டு இதில் பார்க்கும் பொழுது இதுதான் டை கீட்டோம், ஓகேயா? நெக்ஸ்ட்டு எஸ்டர் வந்து ஒரு எஸ்டர் இருக்கிறத போடுவீங்க, பி தென் ஏ, ஓகேயா? இதுக்கு பெருசாக பெரிய ஒரு எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு இந்த விச் வில் கிவ் ஸ்டேபிள் ஈனால் ஃபார்ம், இந்த ஈனால் இதோடைய ஈனால் ஃபார்ம் எழுதலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முக்கு ஓஹெச், ஓகேயா? இங்கே இங்கே மெத்தில் குரூப் இருக்குது, அப்போ இங்கே ஓஹெச் போட்டு இங்கே இருக்கிற ஹெச் தான் இங்கே வந்திருக்கும், ஓகேயா? இங்கே இந்த இந்த ஹெச் எடுக்கிறது பதிலாக இதை எடுத்துடலாம், ஓஹெச். இங்கே என்ன ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குல்ல, ஓகேயா? இப்போ இதில் எது ஸ்டேபிள் ஆர்டர் பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே இது பண்ணும்போது இங்கே டபுள் பாண்ட் வந்திருக்கணும், ஓகேயா? இது பிரிட்ஜ்டு ஹெட் கார்பனில் வந்து டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா அன்ஸ்டேபிளாக இருக்கும், இது அன்ஸ்டேபிள். அதே மாதிரி இதுலேயும் பிரிட்ஜ்டு ஹெட் கார்பனில் வந்து டபுள் பாண்ட் வர்றதுனால இதுவும் அன்ஸ்டேபிள், ஓகேயா? இது வந்து இது தான் ஸ்டேபிள் ஒன், ஸ்டேபிள் ஈனால் வந்து இந்த காம்பவுண்ட் தான் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டெபிலிட்டி ஆர்டர் அமங் த ஃபாலோயிங், இப்போ இதில் ஸ்டெபிலிட்டி ஆர்டர் பார்த்தீங்கன்னா இது மோனோ கீட்டோ ஃபார்மில் இருக்குது, மோனோ கார்பனைல் காம்பவுண்ட் கீட்டோ ஃபார்மில் இருக்குது, இது ஈனால் ஃபார்மில் இருக்குது, ஓகேயா? அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கீட்டோ ஃபார்ம் வந்து மோர் ஸ்டேபிள் தேன் ஈனால் ஃபார்ம், அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் வந்து மோர் ஸ்டேபிள் தேன் ஒய் அண்ட் ஜெட், ஓகேயா? இப்போ எக்ஸு ஒய் அண்ட் ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இது பிரிட்ஜ்டு ஹெட் கார்பனில் டபுள் பாண்ட் இருக்கிறதுனால லெஸ் ஸ்டேபிள் தேன் ஜெட், ஓகேயா? இப்படி தான் நீங்கள் வந்து எழுதணும். நெக்ஸ்ட் அரேஞ்ச் இன் ஆர்டர் ஆஃப் ஈனால் கண்டென்ட், இதில் ஈனால் ஃபார்ம் போடுங்க. ஓஹெச் தென் ஓஹெச் இந்த காம்பவுண்டுக்கு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு எழுதலாம் ஓஹெச், ஓகேயா? இப்போ இதில் பாருங்கள் இதில் வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது, ஒன்று வந்து டி லோக்கலைஸ்டு, இன்னும் வந்து டீலோக்கலைஸ்டு. அப்போ இது கம்ப்ளீட் ரெசனன்ஸ் இருக்குது, கம்ப்ளீட் கான்ஜுகேஷன் இருக்குது, அப்போ அரோமேட்டிக்காக ஆட் நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால, அதாவது டீலோக்கலைஸ்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால இது வந்து அரோமேட்டிக், இந்த காம்பவுண்ட் வந்து அரோமேட்டிக். அரோமேட்டிக் காம்பவுண்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு அந்த லாஸ்ட் வீடியோவில் பாருங்கள், நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு அரோமேட்டிக் காம்பவுண்டுக்கு நான் வீடியோ பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள், ஓகேயா? இதில் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, பார்ஷியல் ரெசனன்ஸ் இருக்குது, பார்ஷியல் ரெசனன்ஸ் இருக்குது, நான் அரோமேட்டிக், இது நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட். இதுலேயும் கம்ப்ளீட் ரெசனன்ஸ் இல்லை, அப்போ நான் அரோமேட்டிக்.
aromatic vandu more stable appa idu a b c nu pottingana a will be more stable than b and c b and c la pathingana b la vandu partial resonance irukkadanaala b will be more stable than c okay next inda compound paakalam okay இதுக்கு ஈனால் ஃபார்ம் வந்து எது ஆர்டர் ஆஃப் ஈனால் ஃபார்ம் பார்க்கலாம் ஈனால் கண்டென்ட் இதில் ஓஹெச் தென் இங்கே ஒரு பாண்ட் போட்டுக்கலாம் இங்கே டபுள் பாண்ட் ஓ இதில் இதில் ஈனால் ஃபார்ம் இதுக்கு இதோடைய ஈனால் ஃபார்ம் தான் கொடுத்துருக்காங்க இங்கே ஓகேயா இதில் வந்து பாருங்கள் இந்த ஒரு இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜன் வந்து ஈனலைசேஷனில் இன்வால்வ் ஆகிருக்கு அடுத்தது போத் சைடு வந்து ஈனலைசேஷன் இன்வால்வ் ஆகிருக்கு இந்த கீட்டோ ஃபார்முடைய ஈனால் ஃபார்ம் தான் கொடுத்துருக்காங்க அப்போ இதோட ஈனால் கண்டென்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா ஆர்டர் ஆஃப் ஈனால் கண்டென்ட் பார்த்திங்கன்னா டை கீட்டோனை விட உங்களுக்கு ஈனால் ஃபார்ம் வந்து மோர் ஸ்டேபிள் ஏன்னா டியூ டு ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஓகேயா அது இது டியூ டு ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்டிங் ஓகே அப்போ இது வந்து ஏ பி அண்ட் சி வில் பி மோர் கிரேட்டர் இது ஸ்டேபிள் தேன் ஏ அதோடையும் பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது அந்த வந்து போலார் வந்து இந்த எலக்ட்ரான் கிளவுட்ஸ் ரிப்பல்ஷன் நடக்கும் அது இது ரிப்பல்ஷன்னால் உங்களுக்கு வந்து இதனுடைய ஸ்டெபிலிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும் அதனால் லீஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும் தென் ஈனால் ஃபார்ம் ஓகே இதில் வந்து பார்ஷியல் ரெசனன்ஸ் இருக்கிறதுனால இட் வில் பி மோர் ஸ்டேபிள் தேன் பி அப்போ சி வில் பி மோர் ஸ்டேபிள் தேன் பி அண்ட் தென் ஏ ஓகேயா இதுலேயும் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குது இதில் டூ டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும் இந்த ஹைட்ரஜனுக்கு ஆக்சிஜனுக்கு இந்த ஆக்சிஜனுக்கு இந்த ஹைட்ரஜனுக்கு இருக்கும் ஆனால் இதில் வந்து ஒரு ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும் ஓகேயா ஆனால் இதில் வந்து மோர் ஒரு பார்ஷியல் கான்ஜுகேஷன் இருக்கிறதுனால இதனுடைய ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும் ஓகேயா ஈனால் கண்டென்ட் ஆஃப் எத்தில் அசிட்டோ அசிட்டேட் ஆர்டர் எத்தில் அசிட்டோ அசிட்டேட்ங்கிறது ஒரு எஸ்டர் ஓகேயா அந்த எஸ்டருடைய ஈனால் கண்டென்ட் ஈனால் வந்து நான் போலரைஸ்டு காம்பவுண்ட் ஏன்னா டியூ டு ப்ரெசன்ஸ் ஆஃப் இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் நான் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் அதனால் இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிறதுனால அது நான் போலரைஸ்டு காம்பவுண்டாக இருக்கும் இப்போ நான் போலரைஸ்டு காம்பவுண்ட்னால் போலார் காம்பவுண்ட் நான் போலார் காம்பவுண்டில் தான் அதிகமாக இருக்கும் அப்போ இதில் நான் போலார் காம்பவுண்ட் வந்து பென்சீன் வந்து பென்சீனில் ஈனாலுடைய ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்போ ஈனால் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் ஓகேயா தென் போல் வந்து நான் போலார் இது நான் போலார் ஃபஸ்ட்டு எழுதுவீங்க அண்ட் தென் போலார் ஏப்ரோட்டிக் போலார் ஏப்ரோட்டிக் வந்து அசிட்டோன் ஓகேயா தென் மெத்தனால் வந்து போலார் ப்ரோட்டிக் ஓகேயா மெத்தனால் வந்து நெக்ஸ்ட் வந்து ஹைலி ப்ரோட்டிக் சால்வெண்ட் H2O ஓகேயா உங்களுடைய ஆன்சர்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ